ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேன்சரபா வணக்கம். நண்பர்களே, நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே ராமாயணத்தை சீரியலாகவும் திரைப்படமாகவும் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த கதைகளில் ஸ்ரீராமர் ராவணை கொன்றார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் ஆச்சரியமூட்டும் விடயம் என்ன தெரியுமா? ராவணன் எப்போதும் உயிரோடு தான் இருக்காரு, அவர் கொல்லப்படவில்லை. நண்பர்களே, ராவணன் எப்போதும் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பவிட்டாலும் சரி, ராவணன் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்கள் இலங்கையில் இருக்குங்க. ராவணன் இலங்கையில் எந்த இடத்துல இருக்காரு, அவர் என்ன மாதிரியான சூழல் இருக்காரு அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நம்மளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலை எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்புறம் மறக்காமல் கீழே கம்பஸ் ஜெய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கம்பனுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளே ராமாயணத்தில் அன்னை சீதையை காப்பாற்ற ஸ்ரீராமன் மற்றும் ராவணனுக்கு இடையே ஒரு கடுமையான போர் நடந்ததுங்க. இந்த போரின் முடிவில் ஸ்ரீராமரால் ராவணன் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் ராவணன் உடலை அவரோட தம்பியான விபீஷணன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் விபீஷணன் ராவணன் உடலை என்ன செஞ்சார், உண்மையிலேயே ராவணனுக்கு இறுதி சடங்கு நடந்துச்சா இல்லையா என்பது பற்றி இந்த விதமான தகவலும் ராமாயணத்தில் இல்லை. இதன் காரணமாக தான் அவரோட உடலுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. நம்மளே ராவணன் உடலானது எப்போதும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இதுக்கான ஆதாரத்து தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, சில வருடங்களுக்கு முன்னாடி இலங்கையைச் சேர்ந்த ராமாயண ஆய்வுக்குழு காடுகளுக்கு இடையே ஒரு குகையில் ராவணனோட உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 அடி உயரத்தில் கட்டப்பட்ட இந்த குகையில் தான் முன்னாடி ராவணன் பூஜை மற்றும் யாகத்தை நடத்தி வந்திருக்காரு. ராவணனோட பதப்படுத்தப்பட்ட உடலானது இந்த குகையில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாட்டில் தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. ராவணன் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாப்பாட்டியானது 18 அடி நீளமும் 8 அடி அகலமும் இருக்குங்க. அவரோட உடலானது ஒரு சில விசேஷமான மூலிகைகளால் பூசப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் 1000 ஆண்டுகள் கலந்ததுக்கு அப்புறமா கூட அவரோட உடலானது இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் இது ஒரு அடர்த்தியான காடு, அதோடு இங்கே கொடூரமான விலங்குகள் இருப்பதன் காரணமாக இந்த கோயிலுக்குள்ளே யாராலும் அவ்வளவு எளிதாக நுழைய முடியாது. நண்பர்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீராமர் இலங்கையை ஜெயிச்சதுக்கப்புறமா இலங்கை வந்தனான ராவணன் உடலை அவரோட தம்பியான விபீஷணன்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதை முறைப்படி அடக்கம் செய்யும் சொல்லியிருக்காரு. ஆனால் விபீஷணன் அதிகாரத்தை கைப்பற்றும் அவசரத்தில் ராவண உடலை தகனம் செய்யாமல் அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் ராவணனை கடவுள் ஸ்தானத்தில் வைத்து வழிபட்டு வந்த நாகர் இன மக்கள் அவரோட உடலை ஒரு குகைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நாகர் இன மக்களை பொறுத்த வரைக்கும் ராவணன் ஒரு கடவுள், கண்டிப்பாக அவர் ஒரு நாள் உயிரோடு திரும்புவார்னு சொல்லி அவங்க ரொம்பவும் தீர்க்கமாக நம்பினாங்க. அதோடு ராவணனை உயிரோடு திருப்பி கொண்டு வர எவ்வளோ முறை முயற்சியும் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் அவங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ரக்லா மலை காடுகளில் விசேஷமான மொழிகளால் ராவண உடலை மம்மியாக செஞ்சிட்டாங்க. இந்து மத நம்பிக்கையின்படி திரேதேவ காலத்தோட சக்தி வாய்ந்த வீரன் தாங்க ராவணன். அவர் செஞ்ச ஒரே ஒரு தவறு சீதை மேலே ஆசைப்பட்டது தான். ராவணன் ராமரின் மனைவியான சீதையை அபகரிக்க முடிவெடுக்கிறாரு. இது தவறு, ராமர் ஒரு கடவுள், ஆகவே கடவுளை எதிர்க்கிறது சரியில்லைன்னு சொல்லி எவ்வளோ பேர் அறிவுரை சொன்னப்பறம் கூட ராவணன் கேட்டபாடு இல்லை. இதன் காரணமாக தான் ராமருக்கும் ராவனுக்கும் இடையே ஒரு கடுமையான யுத்தம் வருது. என்னதான் தலை சிறந்த வீரனாக இருந்தால் கூட, மிகப்பெரிய படைபலம் வைத்திருந்தால் கூட, ராவனோட ஆணவமே அவரோட அழிவுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. ராவணன் இலங்கையில் உயிரோடு வளர்ந்ததற்கான பல ஆதாரங்கள் அந்த நாடு முழுவதும் பரவி இருக்குங்க. உதாரணத்துக்கு ராவணன் சீதையை சிறைப்பிடித்து வைத்த இடத்துக்கு பக்கத்தில் ஹனுமனோட கால்தடங்கள் இருப்பதை இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். கலியுகத்தின் முடிவில் ராவணன் கண்டிப்பாக உயிரோடு திரும்பி வருவார்னு சொல்லி நம்பப்படுதுங்க. கலியுகத்தின் முடிவில் கலிபுருஷன் ராவணனை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். அந்த சமயத்தில் விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி பகவான் கலிபுருஷனோட சேர்த்து ராவணனையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இறுதியில் கல்கி அவதாரத்தால் ராவணன் மறுபடியும் கொல்லப்படுவார். நம்மளே ராவணன் சாதாரண போர் வீரன் மட்டும் கிடையாது, அவர் மிகச்சிறந்த அறிவாளி. யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அவர் சொந்தமாகவே உருவாக்கி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இமயமலைக்கு பக்கத்தில் சொர்க்கத்திற்கு போவதற்கான படிக்கட்டுகளை இவர் சொந்தமாக உருவாக்கியிருக்காரு. ராவணன் மட்டும் கிடையாதுங்க, ராவணன் மனைவியான மண்டோதரி கூட மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்திருக்காங்க. அவங்க தான் செஸ் எனப்படும் சதுரங்க விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளே ராவணன் மிகச்சிறந்த தவசியில் தனக்கு தேவையான வரங்களை பெறுவதற்காக பல முறை அவர் பிரம்மாவை நோக்கியும் சிவபெருமாவை நோக்கியும் தவம் செஞ்சிருக்காரு. இந்த தவத்தின் விளைவாக பல அற்புதமான சக்திகளை அவர் பெற்றிருக்காரு. நவகிரகங்களான 9 கிரகத்தையும் இவர் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. நம்மளே ராவணுக்கு அதிகப்படியான பெண்மோகம் இருந்திருக்கு. இதுவே அவரோட அழிவுக்கும் காரணமாக அமைஞ்சிருச்சு. ராவனோட முதல் மனைவியின் பெயர் மண்டோதரி.
இரண்டாவது மனைவியின் பெயர் மானி, மூன்றாவது மனைவியின் பெயர் தெரியல. ராவணன் விஷ்ணுவோட தலை சிறந்த பக்தியான வேதவதியை கற்பழிக்க முயற்சிக்கிறாரு. இதன் காரணமாக வேதவதி நெருப்பில் குதித்து தன்னோட உயிரை விட்டுறாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் காரணமாக நீ இறந்து விடுவாய் என்று ஒரு மோசமான சாபத்தையும் தந்துடுறாங்க. இந்த வேதவதி தான் பின்னால் சீதையை அவதாரம் எடுத்திருக்காங்க. நண்பர்களே, ராவணன் பல பெண்களை வலுக்கட்டாயமாக கற்பழிச்சிருக்காரு. ஆனால் சீதை மேலே அவரோட சுண்டுகள் கூட படலை. இதன் பின்னாலும் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. ராமாயணத்தின் கூற்றுப்படி ராவணன் உலகை விழுவதற்காக உலகம் முழுவதும் படையெடுத்து போகிறாரு. அப்போ சொர்க்கத்துக்கு வந்தபோது அங்கே ரம்பா அப்படிங்கிற ஒரு அப்சரஸை பார்க்குறாரு. ரம்பா மீது ஆசைப்பட்ட ராவணன் அவரை நெருங்க, ராவணா தயவுசெய்து என்னை விட்டுவிடு, நான் குபேரன் மகனான நல்குபேரனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கேன், கூடிய விரைவில் அவரைத்தான் நான் திருமணம் செய்ய போகிறேன், ஆகையால் தயவுசெய்து என்னை விட்டுருன்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத ராவணன் வலுக்கட்டாயமாக ரம்பா கிட்ட தவறாக நடந்துக்கிறாரு. இது பற்றி அறிந்த நல்குபேரன் ராவனுக்கு ஒரு மோசமான சாபத்தை தந்துடுறாரு. எந்த ஒரு பெண்ணையும் அவங்களோட அனுமதி இல்லாமல் நீ தொட்டேன்னா அந்த கணமே உன்னோட தலையானது 100 துண்டுகளாக சிதறி விழுந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான சாபத்தை தந்துடுறாரு. இதன் காரணமாக தாங்க ராவணன் சீதையோட அனுமதி இல்லாமல் அவரை தொடவே இல்லை. நண்பர்களே, ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி வந்ததுக்கப்புறமா சுவாமி தயவு செஞ்சு சீதையை மறுபடியும் ராமட்டியை போய் ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்த வம்சமே அழிஞ்சிரும் சொல்லி மண்டோதரி பல முறை ராவனுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஆனால் ராவணன் தன்னோட பலத்தின் மீது இருந்த அது எப்படியான நம்பிக்கை காரணமாக மண்டோதரி பேச்சுக்கு செவி சாய்க்கலை. இதன் காரணமாக தான் ராம ராவணன் யுத்தம் வந்திருக்கு. கடைசியில் ராவணும் இறந்தும் போயிருக்காரு. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தளிக்குங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே கம்பாஸை தெரியப்படுத்துங்க.